என் இனிய அன்பர்களே, மார்கழி திங்கள் 28 நாள். இன்று நாம் பார்க்கப் போகும் பாவையின் பாசுரம் இதோ: கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றுமில்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை, சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாயின். சென்ற பாசுரத்தில் ஆடை அணிகலங்கள் பார்சூர் போன்ற சிற்றின்ப பொருட்களை யாசிப்பது போல் இருக்கிறதே என்று கண்ணன் புன்முறுவல் இருப்பது போல் தோன்றியதால் இந்த பாசுரத்தில் பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் போற்றும் சரணாகதி தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள். பசுக்களை மேய்த்து காடு சென்று அங்கு ஒன்று கூடி உடல் வளர்ப்பவர்களும் ஞானமில்லாத சொற்ப அறிவு படைத்தவர்களுமான நாங்கள் எங்கள் குலத்தவனாக உன்னை பெற்றையுடைய பெரும் புண்ணியத்தை செய்துள்ளோம். யாதொரு குறையும் இல்லாத கோவிந்தன் என்னும் பெயரனை கொண்ட கண்ணபிரானே, உன்னுடன் நாங்கள் கொண்டுள்ள உறவை யாராலும் எக்காலத்திலும் பிரிக்க முடியாது. அற்ப அறிவுடைய சூதுவாது தெரியாத சிறுமியரான நாங்கள் உன்னிடம் கொண்டுள்ள மிகுந்த அன்பினால் உன்னை நாராயணா மாயவனே மாதவனே என்று பெயர்களிட்டு ஒருமையில் அழைத்தமைக்கு கோபித்து கொள்ளாமல் நாங்கள் வேண்டி வந்த பொருட்களை நீ தந்தருள்வாயாக. இந்த பாசுரத்தில் சிறப்புன்னு பார்த்தோம்னா, கோவிந்தாவில் வரும் கோ என்பதற்கு பூமி, புலன், சொர்க்கம், மோட்சம், பசு, வேதம் என்று பல பொருள்கள் உள்ளனக. கோவிந்தன் இவை அத்தனைக்கும் அதிபதி, அவற்றை அருள வல்லவன். திருவேங்கடம் திருப்பதி திருமலைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அங்கே சிதம்பரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற மூன்று திவ்ய தேசங்களில் திருமால் கோவிந்தன் என்ற திருநாமம் பெற்றிருக்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது. சரணாகதித்துவத்தின் பெருமையை இப்பாசுரம் சொல்வதை விட வேறு எதுவும் அருமையாக விளக்க முடியாது. கண்ணனுக்கு தர தங்களிடம் ஏதும் இல்லை என்ற தங்கள் கைமுதலில்லா தன்மையை, கையில் எந்த ஒரு முதலும் இல்லாத தன்மையை கோபியர்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்று முதலடியிலேயே சொல்லிவிடுகின்றார். ஒரு விதத்தில் ஆண்டாளின் ஆற்றாமை இப்பாசுரத்தில் இழை ஓடுகிறது. இறைவா என்று முதன்முறையாக ஆண்டால் பயன்படுத்தும் சொல் ஆட்சியை நாம் இங்கு பார்க்க வேண்டும். இன்னும் என்ன செய்தால் என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று கண்ணனிடம் வேண்டுகிறாள். டோட்டல் சரண்டர். வைணவ ஆச்சாரியார்களின் சம்பந்தம் ஏதும் இல்லாததால் தங்களுக்கு பகவத் விஷய ஞானம் இல்லை என்பதையும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று சொல்லி ஒப்புக்கொள்கின்றார். தாங்கள் பசுக்களை மேய்க்கும் சிறு தொழில் செய்து வாழ்பவர்கள் என்றும் ஆதலால் பகவத் பாகவத சேவை என்று பெரிதாக எதுவும் செய்யாதவர்கள் என்றும் கூட கண்ணனிடம் மனம் விட்டு சொல்கின்றனர். நீ யாதவமணியாக எங்கள் குலத்தில் அவதரித்தது மட்டுமே நாங்கள் பெற்ற ஒரே பெரும் பெயர். அதனாலேயே நாங்கள் பெரும் புண்ணியம் பெற்றவராகிவிட்டதாக நினைக்கிறோம். மற்றபடி நாங்கள் செய்த எதுவும் புண்ணியத்தில் சேராது. உனது அருமை பெருமைகளை பற்றி புரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு திறன் இல்லை, தகுதியும் இல்லை. ஆனாலும் நீ ஒருவனே குற்றமற்றவன், குறையற்றவன் என்ற ஒரு விஷயத்தை எப்படியோ உணர்ந்து கொண்டோம், திடமாக நம்புகிறோம். உன்னோடுடனான எங்கள் உறவு மட்டுமே அழிவில்லாதது என்பதை புரிந்து கொண்டு விட்டோம். உன்னை எங்களில் ஒருவராக எண்ணி அன்பின் காரணமாக உண்டான உரிமையால் மட்டுமே உனக்கு தர வேண்டிய மரியாதையை தராமல் இருந்திருக்கிறோம். உன்னையே கேலி செய்திருக்கிறோம். அவை தவறு என்று கூட பேதைகளான நாங்கள் உணர்ந்ததில்லை, உன்னிடம் மன்னிப்பும் கேட்டதில்லை. ஆனால் உன்மேல் கொண்ட பேரன்பும் பரமபக்தியும் என்றும் மாறாது. எங்கள் அறியாமையால் உன்னை சரணடைவதே கதி என்பது புரிய எங்களுக்கு இத்தனை காலம் ஆகிவிட்டது. எங்கள் கர்ம ஞான பக்தியில் குறைவிருக்கலாம், ஆனால் உந்தன் கருணைக்கு குறைவுண்டோ?
எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து, நாங்கள் விரும்புவதை அருளி, எங்களை உன்னுடன் சேர்த்துக்கொள் என்று சரணாகதியின் உன்னதத்தை கோபியர் வெளிப்படுத்துவதாக கோதை ஆண்டாள் இயற்றியுள்ள இந்த பாசுரம் வைணவ பெருந்தகைகளால் மிகவும் சிலாகிக்கப்பட்ட ஒரு பாசுரமாகும். பரமனைப்பற்ற அடியவருக்கு வேண்டியது ஒன்றுதான், அது பேரன்பு மட்டுமே. பக்தி, ஞானம், வழிபாட்டு முறையை பேணும் சம்பிரதாயமும் கூட அவ்வளவாக முக்கியமில்லை என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அருமையாக உணர்த்தியுள்ளார். இந்த பாசுரத்தில் மறைப்பொருள் என்று பார்த்தோமானால், கோபியர் ஆகிஞ்ஞன்யம் அப்படின்னா கைமுதல் இல்லாமை, பரவன் ஒருவனே உபாயம் என்ற உணர்தல், இந்த இல்லாத என்ற பொருள் இதில் வருகிறது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் என்ற வரியில், நைச்சியம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து என்ற வரியில், தங்கள் சிறுமையை தன்னை பற்றிய ஒரு உணர்வு, சுய உணர்வு புரிதல் அப்படின்னு சொல்லலாம். பரமனின் சௌலபியம், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் புரியாத மோதும் வரமருளப்பட்டவர்களானோம் அப்படிங்கிறாங்க. பரத்துவம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தனுக்கு பரத்துவம். ஜீவாத்மா பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் பற்றிய அதிக ஞானம் இல்லாவிட்டாலும் கண்ணனின் உறவே நிரந்தரம் என்பது மட்டும் புரிந்த ஒரு வரி, உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. தாங்கள் செய்த தீவினையின் பலன்களை விளக்க பரமனிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பது கூட உணராவிட்டாலும் அவனை நாடி வந்ததை சொல்கிறாங்க. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னு சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. கண்ணன் ஒருவனே உலகரட்சகன், சரணாகதிக்கு வேண்டியதையும் அவனாலேயே அருள முடியும் போன்றவை விளங்காவிட்டாலும் அவன் திருவடியிலே காப்பு என்ற நம்பிக்கையுடன் வந்த வரிதான் அந்த இறைவா நீதாராய் பரையலோர் எம்பாவாய். பரமை கொண்ட பேதைகளாக தங்கள் குணநலன்களை குறிப்பால் உணர்த்துகின்றனர் கோபியர். இந்த பாசுரத்தில் கோபியர் மூன்று முறை பேரன்பில் கண்ணனை விழிக்கின்றன. அதாவது, உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. உன் தன்னோடு உறவு, பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு 9 வகையான உறவுகள் இருக்கிறதுங்க. அது தந்தை மகன் போன்றவன், ரட்சிப்பவன் ரட்சிக்கத்தக்கவன், உரிமை உள்ளவன் உரிமையாகும் பொருளாகவும் இருப்பவன், தாங்குபவன் தாங்கப்படத்தக்கவன், அறியப்படுபவன் அறிபவன், பொருளுடையவன் பொருள், தாங்கும் பொருள் தாங்கப்படும் பொருள், சரீரி சூட்சமமாக இருக்கிறது சரீரம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது, இப்படி 9 வகையான உறவுகளை உன் தன்னோடு உறவு என்ற ஒரு வரியில் அருமையாக வெளிப்படுத்துகிறாள் ஆண்டாள். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா பெருமாளின் குணபூர்த்தியை உணர்த்துகிறது. இந்த பாசுரத்தில் இந்த துவயத்தின் முற்பகுதியான உபாய சொரூபம், உபாயம் உபேயன் என்ற துவயன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் இதில் முற்பகுதியான உபாய சொரூபம் வெளிப்பட்டுள்ளது. அதாவது, அடியார்கள் திருமாலை விஷ்ணுவை சேர தாங்கள் செய்ய இருப்பதை பெருமாளிடம் தெரிவிப்பதை குறிக்கிறது. அதுதான் டோட்டல் சரண்டர், சரணாகதி. சரணாகதா வத்சலா என்று சொல்லுவோமே அது. நீதாராய் பரையலோர் எம்பாவாய், மோட்சசித்தியை பெற்று பகவத் கைங்கரியம் செய்ய விழைவதை இது மறைப்பொருளாக இந்த பாசுரம் கொண்டுள்ளது. இன்று நாம் பார்த்த பாசுரத்தின் மூலம் எப்படி ஒரு குழந்தை பெற்றோரிடம் அவ்வளவு நம்பிக்கை வைத்து வளர்கிறதோ, அந்த மாதிரி திருமாலே உன்னிடம் நாங்கள் சரணடைந்தோம், நீ தாராய் இறைவா தாராய் என்று வேண்டுகிறாள். அருமையான பாசுரம். மீண்டும் நாளை இன்னொரு பாசுரத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.